கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நான் உங்கள் ஆத்மா. நான் என்ற ஒருவன் இருப்பதே உங்களில் பலருக்கும் தெரியாது. ஆனால் நான் உங்கள் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் பிறந்ததிலிருந்து பார்த்து கொண்டேதான் இருக்கின்றேன். யாரும் பார்க்கவில்லை என்று நீங்கள் செய்யும் செயலையும், யாருக்கும் தெரியப் போவதில்லை என நீங்கள் நினைக்கும் எண்ணங்களையும் நான் அறிவேன். ஆனால் நானாக எதையும் தடுக்கவும் மாட்டேன், அனுமதிக்கவும் மாட்டேன். நீங்களாக என்னிடம் எனது அபிப்பிராயத்தை கேட்டால் மட்டுமே நான் உங்களுக்கு நன்மையானதை உணர்த்துவேன். என்னால் இந்த பிரபஞ்சத்துடன் நேரடி தொடர்பு கொள்ள முடியும் என்பதே உங்களில் பலருக்கும் தெரியாது. உங்கள் எண்ணங்களின் அதிர்வலைகள் அது நல்லதோ அல்லது கெட்டதோ பிரபஞ்சத்திடம் கொண்டு சேர்க்கும் வேலை என்னுடையது. இது அநேகம் பேருக்கு தெரியாமலேயே நான் செய்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் மனதிற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உள்ள தொடர்பு பாலம் தொப்பில் கொடி நான் தான் என்பதாவது தெரியுமா உங்களுக்கு? அதேபோல் என்னால் உங்களை சுற்றி உள்ள சூழல்களை, நிகழ்வுகளை உங்களின் எண்ணத்திற்கு ஏற்றார்போல் உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும் என்பதாவது உங்களுக்கு தெரியுமா? அழிந்து போகும் உங்கள் உடலை அழகுபடுத்த என்னெல்லாமோ செய்கின்றீர்கள். உடலின் தேவைகளை தட்டுப்பாடின்றி நிறைவேற்ற பல உத்திகளை கையாளுகின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு உண்மையான அழகும் செல்வாக்கும் பலமும் உண்டாக்கி தரவல்ல என்னை நீங்கள் அறிந்து கொள்ள முயற்சிக்கவே இல்லை. கோவில் கோவிலாக சென்று சிலைகளை வழிபடுகின்றீர்கள். அதே சிலைகளில் உள்ளே உள்ள மூல சக்தியிடம்தானே உங்கள் வேண்டுதல்களை கோரிக்கைகளை வைக்கின்றீர்கள். அதே மூல சக்தியாகிய நான் உங்களுக்குள்ளேயே உயிர்ப்புடன் இருக்கும் என்னையும் ஆராதிக்கலாமே. நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு பொய்யும், நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு கேடும் என்னை உங்களிலிருந்து மறைத்துவிடும் திரை சுவர்கள் என்பதை அறிவீர்களா? நான் வந்துள்ளதை சொல்ல மாட்டேன். உங்கள் பிறப்பின் மூலம் நீங்களாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்குள் இருப்பதை சொல்ல மாட்டேன். நீங்களாக முயற்சித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என காத்திருப்பேன். நான் போகப் போவதையும் சொல்ல மாட்டேன். உங்கள் மரணத்தின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். என்னை அறிந்து கொண்டவர்களுக்கு எங்கும் எதிலும் நான் தான் பிரதானமாக இருக்கிறேன் என்பதை உணர முடியும். என்னை அறிந்து கொண்டவர்களுக்கு அவர்களின் பிறப்பின் நோக்கத்தை என்னால் உணர்த்த முடியும். உலக மாயையில் உழன்று என்னை உணராமல் இருக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் பலன்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் இதற்கெல்லாம் வெறும் சாட்சி மட்டுமே. என்னை உணர்வதால் உங்களுக்கு பணம் பொருள் கிடைக்கின்றது என்பதை காட்டிலும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிறைவும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதற்கு என்னால் உத்தரவாதம் அளிக்க முடியும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நான் இருப்பதை உணர இந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் விருப்பம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.